ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தம்மையில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதாவது பீரியட்ஸ் டைமில் வந்து உங்களுக்கு நல்ல பிளட்டு ஃப்ளோ இல்லாமல், அதிகப்படியான ரத்தப்போக்கு இல்லாமல், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் சரியாக பேடு நனையாமல் இருந்ததுனால உங்களுக்கு வந்து கரு தரிப்பில் வந்து பாதிப்பு ஏற்படுமா. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் நல்லா ஃப்ளோ வரலைன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணி கர்ப்பப்பையை கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு 59 ரூபா பே பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஜிபேவோ இல்லைனா ஃபோன்பேவோ பே பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நம்ம சேனல் பக்கத்திலே ஜாயின் பட்டன் இருக்கும், அந்த ஜாயின் பட்டனில் 59 ரூபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட என் ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மாதம் மாதம் பீரியட்ஸ் ஆகிறத விட அந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டாக பிளட்டு ஃப்ளோ இருக்கா, நல்ல 3 நாள் உங்களுக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு இருக்கணும், கரெக்டான ரத்தப்போக்கு இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டான பீரியட்ஸ்ன்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் அட்லீஸ்ட் 4 பேடாவது மாற்றணும் ஃபஸ்ட் நாள். ஸோ மொதல் 3 நாளைக்கு உங்களுக்கு ஃப்ளோ அதே இதில் தான் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு சில பேருக்கு 3ஆம் நாள் அதிகப்படியாக கூட இருக்கும். ஸோ 4ஆம் நாள்லேருந்து தான் அந்த ஃப்ளோ குறைய ஸ்டார்ட் ஆகும். மொத்தம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பீரியட்னா 4 நாள் ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேருக்கு 5 நாள் கூட சிறுக சிறுகப்படும். ஸோ இதுதான் வந்து ஹெல்த்தியான பீரியட்ஸு. உங்களுக்கு வந்து சரியாக பேடு நனையாமல் 1 நாளைக்கு 1 பேடு 2 பேடு, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கே தெரியும் பிளட்டு சரியாக வரலை அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்ப்பப்பையோட சுவர் இருக்குது பாருங்கள், அந்த எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது ரொம்ப தடிமனாக இருந்தால் இந்த பிளட்டு வந்து அதிகமாக வராது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீர்க்கட்டி, பீகார்ட் இஷ்யூஸ், நீர் குமிழிகள், குட்டி குட்டி நீர் குமிழிகள் வந்து உங்கள் கர்ப்பப்பையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த பிளட்டு வந்து கரெக்டாக வராது. இல்லையா உங்களுக்கு பல்க் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ சொல்லுவாங்க, அதாவது கர்ப்பப்பை லைட்டாக வீக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வராது. ஸோ இந்த 3 ரீசனுக்காக தான் வந்து இந்த பீரியட்ஸ் வந்தாலுமே சரியாக படாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிளட்டு வராமல் இருக்கிறதுனால தான் இந்த பீகார்ட் இஷ்யூஸே வந்திருக்கும். இது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு மேரேஜ்லாம் ஆகாதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பீரியட்ஸ் வரலனா ஜாலி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் தான் அந்த பேபிக்காக ட்ரை பண்றப்ப அது ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ஃபஸ்ட் நாளே எள்ளு சாப்பிட்லாம். இந்த எள்ளு வந்து நார்மலாகவே எள்ளு மிட்டாயாகவும் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லை கடையில் வாங்குகிற எள்ளு பாக்கெட்டும் சாப்பிட்லாம். நீங்கள் உங்களுக்கு பீரியட் ஆன உடனே கண்ணில் பட்ட உடனே எள்ளு சாப்பிட்ருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பப்பாயா அன்னாசி பழம். அன்னாசி பழம் ஜூஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் அன்னாசி பழம் சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லது ஜூஸாக குடிக்கிறத விட. அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பாயா. பப்பாயை வந்து எப்படி குடிக்கணும்னு எப்படி சாப்பிட்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரா பப்பாயான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதாவது நல்ல பழுத்த பழமாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு காயும் பழமும் கலந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பப்பாளி பழம் நீங்கள் சாப்பிட்றனால உங்களுக்கு பிளட்டு வந்து நல்லா வெளியில் வந்துடும். ஸோ சின்ன சின்ன கசடுகள் இருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த பீரியட் டைமில் வந்து ரத்தப்போக்கு கரெக்டான அளவு வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மீறி ஒரே ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்பந்தலையை வச்சு நம்ம எப்படிப்பா பீரியட்ஸ் வர வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேப்பந்தலையை நீங்கள் பீரியடான டேட்டில் ஃபஸ்ட் நாள் நீங்கள் அதை அரைச்சி ஜூஸாக எடுத்து 1/2 கிளாஸ் குடிச்சிங்கன்னா கர்ப்பப்பை சுத்தமாக கிளியர் ஆகிடும். உங்களுக்கு அந்த சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் கூட கரைஞ்சி பிளட்டு வழியாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து எந்தளவு வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் பிளட்டு வருதோ அந்தளவு வந்து உங்கள் கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக கிளியர் ஆகும். ஸோ இந்த கிளியராகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆகிறனால உங்களுக்கு பேபி வந்து சீக்கிரம் தரிக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த கரெக்டான ஓவுலேஷன் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். பிளட்டு கரெக்டாக வராதனால தான் உங்களுக்கு ஓவுலேஷன் வந்து கரெக்டான டேட்டில் வராமல் இருக்குது. ஸோ ஓவுலேஷன் வந்து டேஸ் வந்து தப்பாக காட்டுறனால தான் நீங்கள் தவறான நாட்களில் ஒன்றாக இருந்து உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆக போகிற ஆகாமல் போகிறதுக்கான ரீசன் இது தான்.
ஸோ நீங்கள் வந்து ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கணும்னா உங்களுக்கு பீரியட் வந்து கரெக்டாக வரணும், கரெக்டாக வந்தாலும் ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த 4-5 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிளட் ஃப்ளோ நார்மலாகிடும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவுலேஷனும் கரெக்டாக நடக்கும். அட் தி சேம் டைம் அந்த நாளில் வந்து நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக கரு ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அதாவது உங்கள் பீரியட்ஸ் டைமில் இரத்தப்போக்கு சரியான அளவு வெளியில் வரலனால் அது எல்லாமே கர்ப்பப்பையில் தங்கி உங்களுக்கு மேலும் 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 சைடு எஃபெக்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு லைட்டாக சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும், வலிக்கும், யூட்ரஸ் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பல்க் யூட்ரஸ் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அட் தி சேம் டைம் பீகார்டு இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து எண்டோமெட்ரியம்லாம் வந்து ஒரு சில பேருக்கு தடிமனாக இருக்குது, அதனால் கரு எல்லாமே எக்கு ஆப்சராகி எல்லா ப்ராசஸும் நடக்கும், ஆனால் கர்ப்பப்பையில் போயிட்டு இம்ப்ளன்டேஷன் ஆகாது, கரு பதியாது. எதனாலனா அதோட அந்த தடிமன் அளவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதுக்குள்ளே அந்த முட்டையால் போய் உட்கார முடியாது. ஸோ உள்ளே நுழைஞ்சு நுழைஞ்சு பார்த்துட்டு வெளியே வந்துடும். எதனாலனா அந்த கர்ப்பப்பையோட எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப சுவர் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கனால தான். இதுக்கெல்லாமே காரணம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வராததுக்கான காரணம் தான். ஸோ இந்த 5 டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வந்து ரெகுலராகவும் ஆகும், அட் தி சேம் டைம் ஓவுலேஷனும் கரெக்டாக நடக்கும், அட் தி சேம் டைம் வந்து உங்களுக்கு ஃப்ளோவும் நார்மலாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.